இந்த ஊடகம் பாரபட்சம் இல்லாமல், ஏன்னா உங்களுக்கு பெரிய பெரிய கம்பெனி கிடையாது, பெரிய ஏற்கனவே படம் எடுத்து உங்களால் பரிச்சயமானவர்கள் கிடையாது, அந்த பையன் புது பையன், பாரபட்சம் இல்லாமல் யுனானிமஸாக பிரம்மாண்டமாக எழுதிய எல்லா ஊடகமும் அது பெரிய கிஃப்ட். இது மட்டும் இல்லை, இதுக்கு மறுபடியும் நீங்கள் இன்னொரு தர்மம் செய்யணும். இது என்னென்ன, இந்த தொழில் தர்மத்தில் இது ஒரு நல்ல கலை. தியேட்டர் ஓனர்கள், தியேட்டர் அதிபர்கள்லாம் இருக்காங்க. இது வந்து சினிமா மீது ஆசைப்பட்டு, கலையின் மீது ஆசைப்பட்டு ஒரு தொழிலை செய்கிறது அது ஒரு வியாபாரமாக பண்ணும் பொழுது இது பிரபலமாக ஓடிட்டுருக்கு. இவ்வளோ அற்புதமாக நீங்கள் விமர்சிச்சிருக்கீங்க. இன்னொரு இது வரும், இது டபக்குன்னு அவங்க காரணம் இல்லாமல் இந்த படத்தை ஷிஃப்ட் பண்ணிடுவோம், இது இப்போ தான் பிக்கப் பண்ணலான்னு லேசாக போகும்போதே புஷ்னு வால்வ் பிடிக்க விட்டுருவோம் தியேட்டருக்கும். அதையெல்லாம் நீங்கள் ஒரு தர்மமாக கருதி ஓடுகின்ற படத்தை நிறுத்துவது அநாகரிக்குங்கிற மாதிரி எங்கேயாவது நீங்கள் செய்திகளில் சொல்லி விட்டுருணும் தியேட்டருக்கு. அவர்களுக்கு எங்களுக்கு மட்டும் நீங்கள் அறிவுரை சொல்லி புரியல, இந்த தொழில் சம்மந்தப்பட்ட கடைசி ஊழியனுக்கு நீங்கள் சொல்லணும். ஏன்னா ஒரு நல்ல படம் காணாமல் போயிடும். அதனால் உங்களை கூப்பிட்டு ரொம்ப நன்றி சொல்கிறதுங்கிறது பெரிய நாகரிகமான செயல். நான் இப்போ உடனே எந்த படம் எடுத்தாலும் சரி, உடனே நாம் அவர் ரொம்ப பிரமாதம், அவர் கூட நான் இருந்தேன், இவர் இந்த மியூசிக், இது வந்து வழக்கமான ஒரு விஷயம். இருந்தால் கூட நல்ல, நான் அதையும் மீறி நான் சொல்லித்தான் ஆகணும், நல்ல தயாரிப்பாளர், சின்ன தயாரிப்பு, ரொம்ப நாகரிகமான தயாரிப்பாளர்கள். வித்தார்த் பையன் என்னை பொறுத்தளவுக்கு ஒரு கும்கி படம் மாதிரி. அதுக்கப்புறம் என்ன, அந்த பையன் தாடி ஈடி வச்சுருக்கான், எக்ஸ்பிரஷன் மறைக்கிறதுக்கு நீ இப்படிலாம் நடிப்பேன் நடிப்பேன் போட்டுருக்கேன் நான் சொல்லுவேன். இந்த தாடி வச்சு நடிக்கிறது ஒரு ஃபேஷனாகி முகத்தினுடைய பாவங்கள், சின்ன சின்ன பாவங்கள் தெரிவதற்குத்தான் அந்த ஸ்க்ரீனே, எதுக்கு க்ளோஸ் அப் வைக்கணும். த மேன், அவனுடைய எக்ஸ்பிரஷன், ஒரு டார்க் ரூமில் த ரிலேஷன் பிட்வீன் த ஸ்க்ரீன் அண்ட் த மேன், பக்கத்தில் இருக்க உட்கார்ந்துருக்கும் கூட தெரியாது த ரிலேஷன் பிட்வீன் த ஸ்க்ரீன் அண்ட் மீ. அதில் நுழையும் போது இந்த வைப்ரேஷன்லேருந்து அவனை எடைபடுவதற்கு அடையாளம். நான் தாடி வச்சு நினச்சி கோவிப்பேன், எக்ஸ்பிரஷன் தெரியக்கூடாதுன்றதுக்கே பாரியா தாடி வச்சுருக்காங்கன்னு கிண்டல் பண்ணுவேன். அது என்னுடைய குசும்பு கொஞ்சம். ஆனால் வித்தாரத்தை நான் அந்த படத்தில் நடிக்கும் போது பார்த்தேன், எப்படி நான் மிகையில்லாமல் இவ்வளவு தேர்ந்து அளவோடு செய்கிறேன்னு சொல்லிட்டேன். ஏன்னா இந்த பெங்காலி ஆர்டிஸ்ட் தான் மெசேடாக இருப்பாங்க, மலையாளிஸ் கொஞ்சம் இப்போ கொஞ்சம் அதிகமாகிட்டாங்க. ஐ லவ் பெங்காலி, இவன் ஒன்று பார்த்தாலே பெங்காலி மாதிரியே தெரியுவேன் எனக்கு. தமிழ் நடிகனுக்கான எந்த இலக்கணம் இல்லாமல், முடியிலையோ ஹேர் கட்லேயோ நடையுடைய பாவனையிலையோ, அதை காட்டிலும் ஒரு மோசமான ஒரு விஷயம் வச்சுருக்கான். தப்பு, ஒரு நடிகனுக்கு அது இருக்கக்கூடாது. தோல் அரிச்ச மாதிரி எல்லாத்தையும் இந்த மேடையில் நீ சொல்லியிருக்கவே கூடாது, பிழைக்க தெரியலையே. ஆ, ஹவு கேன் யூ சே லைக் தட், கஷ்டமாக இருக்கு. நடிகன் வாழ்க்கையிலையும் கொஞ்சம் நடி இல்லைன்னா கஷ்டம். யூ டோன்ட் நோ திஸ் சினிமா வேர்ல்ட். நான்லாம் ஜாக்கிரதையாக நீங்கள் சொன்னேன் கஞ்சேன் கஞ்சேன்லையா, அது சொல்லுவாங்க என்னையா. நான் இதுவரைக்கும் என்ன செய்திருக்கேன் நான் வெளியில் சொல்லவே இல்லை, சொல்ல மாட்டேன். ஏன்னா கடவுள் எனக்கு கொடுத்த கிஃப்ட்டு என்ன, ஒரு சின்ன அல்ப புத்தி உண்டு. நாளைக்கு நல்லவங்க ஒரு 50 ரூபா தரேன், 50,000 ரூபா தரேன்னு சொல்லுவேன். அப்புறம் எதுக்கு 50, 40 கொடுக்கலாமா அப்படின்னு மறுநாள் காலையில் குளிக்கும்போது வரும். அப்போ சார் வசதியாக தான் சார் இருக்கான், சும்மா பொண்ணு கல்யாணம் இப்படி தானே ஒருத்தன் சொல்லி விடுவானா, அப்படியா, அப்படி தட்டோட தட்டெல்லாம் பெருசாக தான் வருது, பூவெல்லாம் வாங்கி வச்சுருக்கான், கொஞ்சம் வசதி இருக்கு, கொஞ்சம் 35 வைக்கிறேன். அப்புறம் கையை விடும்போதே 30 கொடுத்து விடணும் அல்பம். அது என்னென்னா நினைக்கும் போது கொடுத்துருந்தேன், இப்போலாம் வந்து என்ன நினச்சி திங்க் பண்ணாத கொடுத்துரு, ஏன்னா என்னத்தையும் கொண்டு போக போகிறேன்னு எல்லாம் முடிவு பண்ணிட்டேன். இது தெரியும், எல்லாருக்கும் தெரிய போகுது. வந்தது 300 ரூபாயோட வந்தோம், அளப்பரிய இதை கொடுத்துருக்கான் கடவுள் நம்மளுக்கு. இன்னும் போய் நம்ம லைஃப்பில் இதாக இருக்கக்கூடாது, கொஞ்சம் எல்லாத்தையும் மன்னிச்சிரு. ஒரு ஏஜுக்கு மேலே மன்னிச்சிடணும், முன்னெல்லாம் ரொம்ப கோபம் வரும், மறக்கவே மாட்டேன், ரோட்டில் பார்த்தா விட போடான்னு போயிட்டே இருப்பேன். முதல் சண்டையை நினச்சி இப்போ எல்லாம் மறு சரி அப்படியே வாயா அப்படின்னு
இது என்ன இருக்குது? ஒரு ஏஜ் ஒருவேளை என்னை அழகான படிப்பு நீங்கள் ஆளாக்கி இருக்கிறதோ தெரியல. பட் வித்தா நீ என் லெவலுக்கு வர்ற வரைக்கும் குளிஞ்சு ஜாகிரதையாக. நான் ஓரளவுக்கு என்னை காப்பாற்றி கொண்டதுனால்தான் இன்னும் என்னை அங்கீகரித்து கொண்டிருக்கிறார். நடிப்புக்காக மட்டும் இயக்குநருக்காக மட்டும் இல்லை, அதை மீறி இன்னொன்றும் இருக்கிறது. உன்னுடைய பொருளாதாரத்தினுடைய இது, பொருளாதாரம்தான் உறவுகளை தீர்மானிக்கும், பொருளாதாரம்தான் நட்புகளை தீர்மானிக்கும், பொருளாதாரம்தான் சமூகம் ஒன்றை தீர்மானிக்கும். அது இல்லைனா கஷ்டம். ஏன்னா என் கூட பயணித்தவர்கள் ரொம்ப பேர் காணாமல் போயிட்டாங்களே. பொருளாதாரம் அறிவாளிகள், புத்திசாலிகள், பெரிய கெட்டிக்காரன் காணாமல் போயிட்டாங்களே. பொருளாதாரம் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட். ஓகே, நான் அதை அவனுக்கு நித்தலன்னு சொல்லுவேன். அற்புதமான சிந்தனையாளன், ரொம்ப எனக்கே ஜெலஸ். எப்படா அவ்வளோ யோசிச்சுற ஒரு மிடில் கிளாஸ் லைஃபை எனக்கு வரலையே. என்ன, நான் உடனே மேலே போயிட்டேன், கீழ் கிளாஸ்லேருந்து மிடில் கிளாஸ்க்கு வரவே இல்லை. இந்த மிடில் கிளாஸ் லைஃபே நான் படிக்கலையே, கீழே இருந்தேன் தபக்குன்னு மேலே போயிட்டேன். இன்பிட்வீன் லைஃபை நான் சரியாக கவனிக்கலை. ரொம்ப நான் சினிமாவில் பார்க்குறது மட்டும்தான், ரொம்ப அற்புதமாக செய்திருந்தான் நித்தன். அப்பவும் சொல்லேன், பொருளாதாரம் முக்கியம்டா, ரொம்ப அறிவு பிரமாணம், பொருளாதாரம் ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொன்னேன். அதனால் வித்தார் டோன்ட் வெரி, யூ காட் பொட்டன்ஷியாலிட்டி. அவன் ஒரு பெங்காலி எனக்கு ஐ லவ் திஸ் ஃபெலோ, என்னமோ பிடிக்கும். அவனை ஏன் பிடிக்குங்கிறது ஒருத்தனை பார்த்தா நல்லவனாக இருப்பான், பிடிக்கவே பிடிக்காது. அது முகத்தில் சிலது அவங்க இயல்பு நடவடிக்கை பொய்யில்லா தன்மை, அது என்னை ரொம்ப பிடிச்சி. நான் செஞ்சதெல்லாம் நீ சொல்லக்கூடாது. அது என்னென்ன, பத்திரிகை ஒன்றும் இல்லை, நல்லவர்கள்லாம் உன்னை சீப்பாக இடப்பட மாட்டாங்க. பொதுவாக மூடி மறைத்து கொண்டு தான் நாம் எவ்வளவுக்கெவ்வளவு நம்ம இறுக்கிக் கொள்கிறோமோ, எவ்வளவுக்கெவ்வளவு மேடைகளிலே தோன்ற மாட்டேன் என்று அடம் பிடிக்கின்ற சில விஷய கலைஞர்களை பார்த்துக்கலாம். ஏனென்றால் அது அதுதான், அது வந்து தன்னை மூடி வச்சுக்கிட்டே இருக்க வரைக்கும் தான். நான் கொஞ்சம் திறந்தேன்னாலும் போச்சு. ஸோ அதனால் அதை நான் அட்வைஸாக சொல்கிறேன். நல்ல ஏன கலைஞர் அத்தனை பேருமே அற்புதமான கலைஞர், தியானமெல்லாம் நடிச்சிருப்பாங்க பாருங்க. ஒரு தயாரிப்பாளர் இன்னும் அவன் கண்ணு பேசும் அப்படியே அந்த வெத்தலை போட்ட வாய் அவனு நிஜமாவே வாழ்க்கையிலையும் இப்படித்தானோன்னு மாதிரி இருக்கு. அது உனக்கு கொஞ்சம் உண்மை தான் லேச. இது மாதிரி இவர் என்ன குமரவேல எனக்கு அவன் பக்கத்தில் உட்காந்துருக்கும்போது புள்ளி புள்ளியாக மூஞ்சி, நான் ஒரே ஒரு படம் பார்த்துருக்கேன், என்ன அப்படின்னு ஒரு படம், அந்தால்தான் அந்தாலும் எனக்கு தெரியல. நான் உள்ளே உட்காந்துருக்கேன், யாரோ சரி ரைட்டு நடிகேன் அப்படின்னு மத மகம் சந்திக்கிறேன். புள்ளி புள்ளியாக மூஞ்சி ஆகிட்டு என்ன, ஓ இல்லைண்ணா அந்த வீட்டில் இது. ஆனால் என் பக்கத்தில் உட்காந்து பேச ஆரம்பித்தான் பாருங்க, இந்த கண் அப்படி வச்சு கொண்டுட்டான். இல்லைண்ணே அந்த கண் அந்த சின்ன சிரிப்பு வில்லனுக்கானது அந்த கண்ணில் அந்த ரோல்ஸில் அது உள்ள பண ஆசை கொண்டுட்டான் என் எழுத்து உட்கார வச்சு. என்ன அற்புதமாக நடிக்கிறான். அப்புறம் தான் விசாரித்தேன், கூத்து பெற்ற எங்கெங்கேருந்து பெரிய லெவலில் வந்திருக்காங்கன்னு. ஒரு அற்புதமாக அந்த ரோலை கச்சிதமாக நீ தான் பண்ணணும், வேறு எவனும் என்னால் இமேஜின் பண்ண முடியல. ஏன்னா அந்த ரொம்ப மைல்டாக பண்ணும் அந்த அந்த வில்லத்தனத்தை, வில்லனுங்கிறது காட்டாமலே சொல்லும். சூப்பர். அது அவனுக்கு இப்படி பங்கு, நித்தலன் பங்கு உண்டு. அதே மாதிரி எல்லா கலைஞர்களும் இதில் நடித்த அத்தனை பேர், ஈவன் லாலி பப்பி கூட. ஆமாம், அதுக்காக அவன் அசிஸ்டன்ட் நினைக்கிறேன். கல்கியா நான் அவனை பார்த்து, இந்த இந்த பையன் இதில் நடித்த பையன் எங்கேயும் பக்கத்தில் நிற்கிறான், என் படம் தான் நடிச்சிருக்கான். ஆனால் எனக்கு தெரியல இதில் நடித்த பையன் எங்கேன்னு. அப்புறம் தான் அஸ்டண்டாயிருந்தோம். சூப்பர், ஹேட்ஸ் ஆஃப் டு தி பாய், ரொம்ப அற்புதமாக பண்ணியிருந்தேன். அதேமாதிரி கேமராமேனை ரொம்ப சும்மா சொல்லக்கூடாது, நாளுக்கு 6 அடி இதுக்குள்ளே உட்காந்து கேமரா நம்ம ஆளுகளே நிற்க முடியாது. நம்ம கேமராமேன் நோன்னோ, வி ஹவ் டு பிரேக் தி திங்ஸ் அண்ட் புட் த லைஃப்ஸ் தேட் விட்டுடுவாங்க. இவன் அப்படி இல்லை, இதுக்குள்ளே கேமராமேன் நான் பாட்டுக்கு போவோம், இதை செடி உள்ளே வச்சு அதுக்கு ஒரு ரெண்டு லைட்டை போட்டு என்னடா பண்ணுறீங்கன்னு கேட்டேன். ரெண்டு ஆளுக்கு துணியை தூங்க விட்டு இப்படிலாம் பண்ண மாட்டாங்க கேமரா, சாரி வெரி டிஃபிகல்ட் போட்டு இந்த ஓப்பன் பண்ணி நம்ம இது பண்ணிக்கலான்னுவான். இட்ஸ் நாட் லைக் த, ரொம்ப அற்புதமாக ரிசல்ட்டு பார்த்தா நல்லா கொடுத்துருக்கான். அதாவது
சினிமாவுக்கான ஒளிப்பதிவு இல்லை, பார்க்கும்போது யதார்த்தமாக என்ன இருக்குமோ அது இருக்குது. இப்போ சினிமா லைட்டிங் வி கேன் ஃபீல் இட், ஒரு லைட் டாப் டாப் ரொம்ப அற்புதமான. அதேமாதிரி எல்லோரும் தான் சூப்பர். இதெல்லாம் சின்னது எடிட்டிங் மட்டும் தான் ஐ ஃபெல்ட் லிட்டில் பேட், சொல்லக்கூடாது ஒரு கலைஞனை பண்ணிடுங்க. பட் இந்த படத்திற்கான எடிட்டிங் இல்லையோன்னு என்னுடைய நாலேஜ் சொல்லிச்சு. கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணியிருக்கணும். அதர்வைஸ் வண்டர்ஃபுல் ஃபிலிம். நான் நிறையா படங்கள் அது சேர்மனாக இருந்து குற்றம் கெடுதல் அதெல்லாம் பண்ணி பார்த்து ரொம்ப ரசிப்பேன். இந்த பசங்களை மாடர்ன் பாய்ஸ் யங்ஸ்டர்ஸ் அதில் லேட்டஸ்ட்டாக பிரமாதமாக வந்து சேர்ந்துருக்கான் நித்திரம். என்ன இன்றைக்கி ஒரு 8 டைரக்டர்ஸ் எத்தனை சவுத்தில் சொன்னீங்கன்னா பெஸ்ட் டைரக்டர்ஸ் யங்ஸ்டர்ஸ் தே கேன் காம்படிட் வித் த வேர்ல்ட். ராம் இருக்கான், டைரக்டர் ராம் வெற்றிமாறு தே கேன் கம்பீட் பண்ணலாம். வி ஆர் வெரி மச் ப்ரவுட் தட் வி ஆர் ஹேவிங் ஏ சர்டன் பியூட்டிஃபுல் யங்ஸ்டர்ஸ், வண்டர்ஃபுல் யங்ஸ்டர்ஸ். அதில் இவன் ஒருத்தான் நித்திலன். இவனுடைய ஃப்யூச்சர் ரொம்ப பிரமாதமாக இருக்கும். என்னை நடிக்க வச்ச நான் இந்த படத்தில் என்னென்னா முதல் முறையாக ஒரு நடிகனாக தான் உள்ளே போகணுங்கிறத முடிவு எடுத்தேன். எனக்கு சின்ன பையன், அவனுடைய ஷார்ட் ஃபில்ம் பார்த்தேன், ஐ லைக் இட். இவன் நம்மளை பார்த்து பயந்துடக்கூடாது. நாம் அவனுக்கு என்ன தோல்வியில் கைப்பட்டு பழகின பின்னாடி தான் அவன் வந்துச்சு. டே வாயா அப்படி இப்படின்னு சொல்லி சாதாரணப்படுத்தி எளிமைப்படுத்தி அதுக்கப்புறம் சொல்லு மேட்ரு மட்டும் சொல். அப்புறம் நான் வந்து பாரதிராஜாவை தூக்கி எறிஞ்சேன், இந்த டெக்னீஷியனை தூக்கி எறிஞ்சேன். நம்முடைய இவ்வளோ ஆளுக்கான நடிகன்னு சொன்னேன்ல, இப்போ நடிகிறதும் தெரியக்கூடாது வாழணும். ஒரு அற்புதமான கேரக்டர் அது. எல்லோரும் என்னை எப்படி நம்மளோட அடிப்பான் குத்துவான் இப்படி என்னை பத்திரிக்கையிலே இப்போ நிறையா சொல்லி ஒரு சிங்கம் அப்படிலாம் வந்து இதெல்லாம் மாற்றணுன்ற முயல் முயற்சியில் தூக்கி எல்லாத்தையும் போட்டுட்டு நடிகன்னு பண்ணுவோன்னே ஏதோ 25-30 பண்ணேன். நீங்கள் 100 எழுதியிருக்கீங்க, 100 ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். நன்றி, வணக்கம்.